பொதுவா நிறைய ஆங்கில திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். ஏன் நம்மளோட இந்திய திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்களே பார்த்திருப்போம். ஒரு கதாநாயகன் ராணுவ வீரனா இருந்தானா அவன் மட்டும் தனியா எதிரி எல்லைக்குள்ள வரும்பொழுது போய் நின்னு போராடி ஜெயித்து நம்ம நாட்டை வந்து காப்பாத்துற மாதிரி எல்லாம் அதுல வந்து காட்சிகள் இடம்பெறும். அதெல்லாம் சினிமாலதான் லைக், அங்க பார்க்கதான் இதெல்லாம் நல்லா இருக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படி எல்லாம் ராணுவ வீரர்கள் இருப்பார்களா, இந்த அளவுக்கு ஒரு ஆளா நின்று சமாளிக்க முடியுமா, இது சாத்தியமா அப்படின்ற கேள்வி எல்லாம் நமக்கு வரும். ராணுவ வீரர்களோட வீரத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்ல, ஆனா ஒற்றையாளா இவ்வளவு பேரை சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இன்று நம்ம பார்க்க போற இந்த கதை வந்து ஒரு நிஜ ராணுவ வீரன், ஒரு நிஜ கதாநாயகனோடது. இந்த சினிமால பார்க்கிற காட்சிகள் எல்லாம் தோத்து போகிற மாதிரி நிஜமாகவே அப்படி ஒரு கதாநாயகன் இருந்த காலம் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ராணுவ வீரர், இந்த கதாநாயகனோட பேர் வந்து சோம்நாத் சர்மா, மேஜர் சோம்நாத் சர்மா. இந்தியாவோட உயரிய விருதான ராணுவ விருதான பரம்வீர் சக்ராவை முதல் முதல்ல வாங்கின நபர் இவர் தான். அப்படி இவர் என்ன பண்ணாரு, தன்னோட 24 வயதுல தன்னோட தாய்நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இவர் என்ன பண்ணார், என்ன கதை, எப்படி ஒற்றை ஆளாக ஒரு சிறிய குழுவை மட்டுமே வைத்து கொண்டு ஒற்றை ஆளாக கிட்டத்தட்ட 700 தீவிரவாதிகளோட போராடி எப்படி ஒரு மிகப்பெரிய ஊடுருவலை வந்து தடுக்க முயன்றார் அப்படின்ற அந்த கதையை தான் இன்னைக்கு நாம சுருக்கமாக பார்க்க போறோம். சோம்நாத் சர்மா வந்து 1942 இந்திய ராணுவத்துல சேர்றார். முதல்ல அவரை பர்மால ஒரு சின்ன வேலையாக போடுறாங்க. அப்போ வந்து உலக போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது பர்மால வந்து இந்த ஜப்பானியர்கள் ஆதிக்கம் நிறையாக இருந்தது இல்லையா, அந்த நேரத்துல அவரை அங்க ஒரு பணியில போடுறாங்க. அந்த இடத்துலயே நல்லா சிறப்பாக செயல்பட்டு நிறைய பாராட்டுகளை வாங்குறாரு அவரோட தலைமை அதிகாரிகள் கிட்ட இருந்து. அதற்கப்புறமா 1947 அவருக்கு இன்னொரு பணி கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, அந்த வருடம் 1947 வருடம் அக்டோபர் மாதத்துல வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அத்துமீறி இந்திய எல்லைக்குள்ள நுழையிறாங்க. காஷ்மீர் வேலின்னு சொன்னோம் இல்லையா, காஷ்மீர் பள்ளத்தாக்கு, அதுக்குள்ள ஊடுருவாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்மளோட இந்திய ராணுவம் என்ன பண்ணுது, அதே மாதம் அக்டோபர் மாதம் 1947 நம்மளோட இந்திய ராணுவத்தை சேர்ந்த ரெஜிமெண்ட்ஸ், குழுக்கள் இருக்கும் இல்லையா, அவர்களை வந்து அங்க அனுப்பி வைக்குது. அங்க போய் பாதுகாப்பு பணி மேற்கொள்றதுக்காக அனுப்பி வைக்குது. இவர்களோட பணி என்னன்னா, அங்க நடமாட்டம் எப்படி இருக்கு, ஊடுருவல் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு, கிராமத்து ஆட்களுக்கு. இதுதான் இவங்களோட பணி, ஊடுருவலை தடுக்க வேண்டும். இந்த பணிக்காக சோம்நாத் சர்மாவுடைய குழுவும் அனுப்பி வைக்கப்படுகிறது. அவரோட தலைமையில ஒரு சின்ன குழுவும் அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த நேரத்துல சோம்நாத் சர்மாவுக்கு வந்து ஒரு கை அடிபட்டு இருந்தது. ஹாக்கி விளையாடும் பொழுது கீழே விழுந்து அடிபட்டு விட்டதுனால ஒரு கை அடிபட்டு விட்டு இருந்தது. அதனால முதல்ல நீங்க போக வேண்டாம், உங்க தலைமையில அனுப்ப வேண்டாம், உங்களுக்கு அடுத்து யாராவது இருப்பாங்க இல்லையா, அவர்களோட தலைமையில இந்த குழு உங்களோட டீம் போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க ராணுவத்துல. ஆனா அதுக்கு சோம்நாத் ஒப்புக்கொள்ளவில்லை. என்னோட ஆட்கள் எனக்கு தான் நல்லா தெரியும், என்னோட டீம் என்னை விட யாருக்கும் நல்லா தெரியாது, அதனால என்னோட கமாண்ட்ல போறது தான் நல்லா இருக்கும், நானே போறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே போறாரு. இப்படி அக்டோபர் மாதம் ஸ்ரீநகருக்கு விமான வழியாக அவரும் அவரோட குழுவும் வந்து அங்க அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இவர்களோட இன்னும் 3-2 குழுக்களும் போகிறது. மொத்தமாக 3 குழுக்களாக அங்க பாதுகாப்பு பணிக்கு போறாங்க. இப்படி போகும் பொழுது நவம்பர் 3 1947 இந்த ஊடுருவல் எல்லாம் நடைபெற்று சில நாட்களுக்கு கழித்து நவம்பர் 3 வந்து எப்பயும் போல அங்க ரோந்து பணி பாதுகாப்பு பணியில இருக்காங்க இந்த 3 குழுக்களும். கிட்டத்தட்ட 2 ஆகுது மத்தியானம், அது வரைக்கும் நடமாட்டம் எதுவும் இல்லை, எல்லாமே சாதாரணமாக தான் இருக்கு. இதை பார்த்துட்டு 2 குழுக்கள் வந்து திரும்பி போயிடுறாங்க. சரி, இதுக்கு மேல பணி முடிகிறது, நம்ம போலாம் அப்படின்னு 2 குழுக்கள் வந்து மறுபடியும் போயிடுறாங்க. ஆனா சோம்நாத்தோட அந்த சின்ன குழு மட்டும் அங்கேயே இருக்கு. அவர்களுக்கு பணி வந்து 3 வரைக்கும், அன்று மத்தியானம் 3 வரைக்கும் அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடுறாங்க. அப்பவும் சோம்நாத் வந்து மறுபடியும் ஹெட் குவார்டர்ஸ்க்கு தகவல் அனுப்புறார் தலைமைய இடத்துக்கு. என்ன சொல்றாருன்னா, இங்க எந்த விதமான பாதிப்பும் இருக்கிற மாதிரி தெரியல, வாழ்க்கை எப்பயும் போல இயல்பாக தான் போயிட்டு இருக்கு, இந்த கிராமத்துல எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு செய்தி அனுப்புறாரு. அடுத்த 1/2 நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றது அப்ப யாருக்குமே தெரியாது. இப்போ 2:30 ஆகுது. சரி, இதற்கு மேல எந்த விதமான ஆபத்தும் இல்ல, நம்மளோட குழுவையும் வந்து திரும்ப பெற்றுக்கொண்டு போய் விடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சரியாக 2:35 எல்லா பக்கம்ல இருந்து குண்டுகள் வந்து தாக்க ஆரம்பிக்கிறது. துப்பாக்கி குண்டுகள் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. ஏன்னா சுற்றி அது ஒரு கிராமம், சுற்றியும் வீடுகள் தான் இருக்கு, சாதாரண மக்கள் வாழ்கின்ற வீடுகள் தான் இருக்கு.
அந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்து துப்பாக்கி குண்டுகள் வந்து விழுது இந்த சிறிய குழு மேல சோம்நாத்தோட சிறிய குழு மேல இவர்களுக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல யார் சுடுறாங்க எங்க இருந்து இந்த துப்பாக்கி சூடு நடக்கிறது அப்படின்னு பாக்குறாங்க ஆனா திரும்பி அந்த வீடுகளை நோக்க சுடவும் முடியாது ஏன்னா உள்ளே வந்து சாமானிய மக்கள் இருக்கலாம் இன்னசென்ட் சிவிலியன்ஸ் சொல்வோம் இல்லையா அந்த மாதிரி குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் இருக்கலாம் இப்போ இவங்களும் அதே மாதிரி சரமாரியாக சுட முடியாத அந்த வீட்டை நோக்கி உள்ளே இருக்கிற சாமானியர்கள் இறப்பதற்கு வாய்ப்புண்டு அப்படின்றதுனால ஆனா அப்புறமாகதான் அவர்களுக்கு புரியுது நிறைய தீவிரவாதிகள் ஊடுருவி எல்லா வீட்டுக்குள்ளயும் புகுந்து கொண்டு இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு நேரடியாக இந்த வீட்டுக்குள்ள சுட முடியல அப்படின்னாலும் வெளியில வர தீவிரவாதிகளை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதுல சவால் என்ன அப்படின்னா இது ஒரு சிறிய குழு 90க்கும் கம்மியான குழு நபர்கள் கொண்ட ஒரு குழு சோம்நாத்தோடைய குழு ஆனா அந்த பக்கம் இருக்கும் தீவிரவாதிகளோ கிட்டத்தட்ட 700 பேர் அதுக்குள்ள உள்ள ஊடுருவி அந்த ஊருக்குள்ள வந்துட்டாங்க சூடு துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி அவுட் நம்பர் ஆயிருக்கிற ஒரு நேரத்துல அவர்கள் 7 பேருக்கு நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம் ஒரு ஆள் 7 பேரை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை அந்த அளவுக்கான ஆயுதங்களும் இருக்காது இவ்வளவு பெரிய ஒரு தீவிரவாத அச்சுறுத்தலை சமாளிக்கிறதுக்கான ஆயுத பலமும் இருக்காது இப்போ வேற எங்க இருந்தாவது தலைமை இடத்துல இருந்து ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட்னு சொல்வாங்க இல்லையா ஒரு பேக்கப் அவர்கள் வந்து இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு நேரம் ஆயிடும் ஆனா அதற்குள்ள இந்த தீவிரவாதிகளை வந்து ஊடுருவ விட முடியாது ஆனா அது வரைக்கும் ஸ்ரீநகரையும் ஸ்ரீநகர் விமான நிலையத்தையும் பாதுகாக்க வேண்டிய பணி இப்போ வந்து சோம்நாத் சர்மாவுக்கும் அவரோட குழுவுக்கும் வருது வேற வழி இல்ல ஆள்பலம் வர வரைக்கும் இவர்கள் தான் வந்து காப்பாத்தணும் அப்படின்ற நிலைமை இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு சிறிய குழுவை வைத்துக் கொண்டு இவ்வளவு கம்மியான ஆயுதங்களை வைத்துக் கொண்டு வேற ஒருவரா இருந்தா சரி நமக்கு என்ன நம்ம போய் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் நம்ம உயிரை காப்பாத்தி கொண்டா போதும் அப்படின்னு குழுவோட பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஆனா சோம்நாத் சர்மாவும் அவருடைய அந்த குழுவும் அப்படி பண்ணல சோம்நாத் சர்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு என்ன நேர்ந்தாலும் சரி இந்த இந்த ஒரு பேட்டில நம்ம உயிரிழப்பதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா என்ன நடந்தாலும் சரி இந்த தீவிரவாதிகள் வந்து ஸ்ரீநகரையோ ஸ்ரீநகர் விமான நிலையத்தையோ கைப்பற்றி விடக்கூடாது அது ஒரு பெரிய இழப்பா ஆயிடும் நமக்கு ஒரு பெரிய தோல்வியாயிடும் நம்ம தாய்நாட்டுக்கு அது நடக்க கூடாது நம்மளால இயன்ற வரைக்கும் நம்ம போராடுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்றாரு அவருடைய அந்த மோட்டிவேஷனை பார்த்துட்டு அவரோட குழுவும் தயாராகுது சரி என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு இந்த தீவிரவாதிகளை வந்து நம்ம ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களும் வந்து பதிலுக்கு சுட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த போராட்டம் போய்கொண்டே இருக்கும் பொழுது ஆட்கள் குறைய ஆரம்பிக்கிறாங்க நம்ம பக்கத்துல ஏன்னா அவர்கள் 700 பேர் இருக்காங்க நம்ம 90க்கும் கம்மியான பேர் தான் இருக்கும் அதனால நம்மளோட ஆட்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு நிறைய குண்டடிப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் இறக்க ஆரம்பிக்கிறார்கள் இதனால வந்து நிறைய போஸ்ட் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல நிறைய இடங்கள்ல இருந்த ராணுவ வீரர்கள் இறக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இருந்த இன்னொரு வீரருக்கு துப்பாக்கி கொண்டு போய் கொடுக்க கூடியதுக்கு கூட ஆள் இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது சோம்நாத் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த எதிரியோட அந்த துப்பாக்கி சூடு அதாவது அந்த ஃபயர் இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் வெட்ட வழியில ஓட ஆரம்பிக்கிறாரு ஓட ஆரம்பிச்சு எந்த ராணுவ வீரர் கையில எல்லாம் துப்பாக்கி இல்லையோ குண்டுகள் இல்லையோ அதெல்லாம் ஓடி கொண்டு போய் இவரே கொடுக்குறாரு எதிரியோட துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கு தன் மேல படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவரு கொஞ்சம் கூட பொருட்படுத்தல இப்படி ஆபத்து அதிகமாயிட்டே போகுது எந்த நேரத்திலும் தன்னோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படலாம் தான் கிட்ட இப்ப வந்து சொற்ப ராணுவ வீரர்கள் தான் இருக்காங்க இவர்களை வச்சு இன்னும் எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியல அப்படின்னு தெரிந்திருந்தும் கூட கடைசியாக அவர் வந்து தலைமையகத்துக்கு வந்து ஒரு செய்தி அனுப்புறாரு ஹெட் குவார்டர்ஸ்க்கு அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து எதிரிகள் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரத்துலதான் இருக்கோம் எதிரிகள் வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க ஒரு 50 அடி தூரத்துலதான் இப்ப அவங்க இருக்காங்க எப்ப வேணா வந்து எங்களை வந்து சூழ்ந்துருவாங்க எங்க கிட்ட ஆயுதமும் கம்மி தான் எங்க கிட்ட ஆட்களும் கம்மி தான் ஆனா நாங்க ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டோம் கடைசி மனிதன் உயிரோட இருக்கும் வரை கடைசி துப்பாக்கி குண்டு இருக்கும் வரை நாங்க போராடுவோம் அப்படின்ற ஒரு செய்தி அனுப்புறாரு இந்த செய்தி தான் அவர் சொன்ன இந்த செய்தி அந்த கடைசி வரி இருக்கு இல்லையா கடைசி மனிதன் உயிரோட இருக்கும் வரை கடைசி குண்டு இருக்கும் வரை அப்படின்றதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட இந்திய ராணுவத்துல ஒரு ஸ்லோகன் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க டு தி லாஸ்ட் மேன் அண்ட் டு தி லாஸ்ட் ரவுண்ட் அப்படின்ட்டு இவரோட இந்த வீரத்துக்கு எடுத்துக்காட்டா என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் கிரவுண்ட்ல அவர் போயிட்டு இருக்காரு இல்லையா ஃபயர் இருக்குன்னு தெரிஞ்சும் ஓபன் கிரவுண்ட்ல அவர் போயிட்டு இருக்காரு ஆனா அப்ப எல்லாம் அவரால் எதிரிகள் வந்து அவரை தாக்க முடியல ஆனா துரதிருஷ்டவசமாக என்ன ஆகுது அப்படின்னா அவர் இந்த மாதிரி போய்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அருகாமையில இருந்த ஒரு வெடி மருந்து அந்த குண்டுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆயுதங்கள் இருந்த ஒரு பை மேல வந்து அந்த நெருப்பு வந்து விழும்போது அது வெடித்து சிதறிடுது பக்கத்திலே இருந்த இவரும் வந்து வீர மரணம் அடைகிறாரு
இந்த மாதிரி இறந்து போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு கழித்து தான் அவரோட உடலை வந்து அடையாள காண முடிந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு சிதைந்து போயிருந்தது அந்த நெருப்புல. அவரோட அந்த ஆயுதத்தை வைத்து அவரை அடையாளப்படுத்தினாங்க, இவர் தான் வந்து சோம்நாத் சர்மா அப்படின்ட்டு. அவரோட அந்த வீரத்துக்கு எடுத்துக்காட்டாக தான் அவருக்கு வந்து அவர் இருந்ததுக்கு அப்புறமா 1950 முதல் முதல்ல இந்த பரம்வீர் சக்ரா விருது கொடுக்க ஆரம்பித்த பொழுது இவருக்கு தான் முதல் ஆளாய் அந்த விருதை கொடுத்தாங்க. வீரத்துக்கான ஒரு ராணுவ விருது பரம்வீர் சக்ரா முதல்ல கொடுக்கப்பட்ட ஆள் வந்து சோம்நாத் சர்மா தான். ஒற்றை ஆளாக ஒரு ஆளாக ஒரு சிறிய குழுவை மட்டுமே வைத்துக்கொண்டு ரொம்ப கம்மியான ஆயுதங்கள் இருந்த போதும் நம்பிக்கை தளராம பயப்படாம ரொம்ப ஃபியர்லெஸ்ஸா பிரேவா தன்னோட குழுவோட ஒரு போராட்டம் ஒரு பேட்டில் ஒரு போரை வந்து கையாண்டவர். அதாவது எதிரி இவ்வளவு தாக்கி கொண்டிருக்கும் பொழுது உயிருக்கு பயந்து ஓடாம தன்னோட தாய்நாட்டிற்காக வெறும் 24 வயதில் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கமாண்ட் எடுத்துக்கொண்டு நாட்டுக்காக போராடி உயிர் தியாகம் செய்தான். அந்த காலத்துல இவரோட அந்த உயிர் தியாகத்தினாலதான் இவரோட இந்த பிரேவரினாலதான் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் வந்து அந்த அன்று இறந்து போனார்கள். இந்த வெறும் 80-90 பேர் கொண்ட குழு வந்து 200க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை அந்த 6 மணி நேர பேட்டில வந்து சாகடிச்சாங்க. அந்த தீவிரவாதிகளை அவங்க தடுத்து நிறுத்தல, 6 மணி நேரம் வந்து அவர்கள் அந்த பாதுகாப்புல ஈடுபடல, இவ்வளவு போராட்டம் செய்யல, இவ்வளவு சண்டை போடல அப்படின்னா ரொம்ப சுலபமாக அன்னைக்கு வந்து ஸ்ரீநகரையும் ஸ்ரீநகர் விமான நிலையத்தையும் அந்த தீவிரவாதிகள் கைப்பற்றி இருப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தெரியாது. ஆனா 6 மணி நேரம் இந்த நேரத்தை இவர்கள் மிச்சப்படுத்தி நமக்காக வாங்கி கொடுத்ததுனாலதான் அதற்குள்ள வந்து பேக்கப் மற்ற ராணுவ வீரர்கள் வந்து இந்திய ஏர்போர்ஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த தீவிரவாதிகளோட அந்த வேலையை வந்து முறியடிச்சாங்க. அந்த 6 மணி நேரம் அந்த குரூஷியலான அந்த 6 மணி நேரமும் அந்த 200 தீவிரவாதிகள் சாகரத்துக்கு காரணமா இருந்தது வந்து சோம்நாத் சர்மாவோட இந்த வீரமும் அவரோட அந்த குழுவும் தான். ராணுவ வீரர்கள் செய்யற தியாகத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மாதிரியான கதைகள் கேட்கும் பொழுதுதான் அவங்க எவ்வளவு தாய்நாட்டிற்காக செய்யறதுக்கு காத்திருக்காங்க அப்படின்றதும் நமக்கு புரியுது. சோம்நாத் சர்மா சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள் டு தி லாஸ்ட் மேன் அண்ட் டு தி லாஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு, கடைசி மனிதனும் கடைசி குண்டும் உயிருக்கும் வரை தாய்நாட்டுக்காக போராட்டம் செய்வோம் போராடுவோம் அப்படின்னு சொன்னது என்னைக்குமே நம்மளோட ராணுவத்துல ஒரு நீங்கா இடம் பெற்றிருக்க வரியாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட எண்ணங்களை மறக்காம கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சோம்நாத் சர்மா பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதையும் மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல நிறைய காணொளிகள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேஸ்வினஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி புதிய வீடியோக்களுடன் சந்திக்கலாம். மீண்டும் வரும் செவ்வாய் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.